வணக்கம். வீட்டில் ஏற்கனவே புட்டுக்குன்னு நம்ம அரைச்சி வச்சு செய்வோம். அப்படி இல்லாமல் நார்மலான அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு எதுக்காகவாவது அரைச்சி வச்சிருப்போம்ல, அந்த இதுலயே ஆரோக்கியமும் சுவையும் கொஞ்சம் கூட குறையாம சூப்பரா ஒரு புட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ற மாதிரி நாங்க நார்மலா அரைச்சி வச்சிருக்கோம். அந்த மாவுல இப்ப நம்ம புட்டு செய்ய போறோம். நாங்க அஞ்சு பேர் சாப்பிட போறோம், அதனால அஞ்சு கரண்டி எடுத்துக்கிறேன். இதுல உப்பு மட்டும் சேர்க்க கூடாது, லைட்டா சேர்ப்போம் இல்லையா, ஸ்வீட்னாலுமே அந்த மாதிரி உப்பு சேர்க்க வேண்டாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சீங்கன்னா கட்டி போடாம ஈஸியா கொஞ்சம் உதிரியா வரும். பாருங்க, விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி இதே மாதிரி கொஞ்சம் கட்டியெல்லாம் உடைச்சு விட்டு உடைச்சு விட்டு ஈவனா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இதே மாதிரி தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு ஜல்லடையில கொஞ்சம் தேய்ச்சி விட்டு எடுத்தோம்னா ஈவனா அதுவும் போட்டு நல்லா உதிரியா வரும். பட் நாம வந்து எப்பவுமே இப்படிதானே செய்வோம், அதே மெத்தட்ல தான் செய்ய போறோம். கொஞ்சம் தண்ணி அளவு அதிகமாயிருச்சுன்னா மட்டும் நீங்க ஜல்லடை எடுத்து அதே மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இதே போல உதிரியா இருக்கணும். இட்லிக்கு போல தண்ணி இட்லி தட்டுல வச்சுக்கலாம். இப்ப இந்த தட்டு முழுவதும் நம்ம ஒரே தட்டுலயே வைக்க போறோம். கொஞ்சமா இருக்கும்போது ஈஸியா வெந்துடும், இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, அதனால நல்லா இதே போல சேவ் பண்ணி விட்டுட்டு நடுவுல எல்லாம் அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அது வேகறதுக்காக லைட்டா விரல விட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்காய் ஒரு ரெண்டு சின்ன இருக்கும், அதை எடுத்து நம்ம மிக்சியில அரைச்சுக்க போறோம். துருவி போட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆவி இதே போல நல்லா வரணும், அந்த டைம்ல தான் நம்ம இறக்கணும். அது மட்டும் இல்லாம புட்டோட வாசனையும் சேர்ந்து வரும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சிடணும். புட்டு வெந்துருச்சு, எடுத்து பார்க்கும் போது அந்த மாவோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இத இதே மாதிரி பெரிய வடைச்சட்டி இருந்துச்சுன்னா அதுல சேர்த்துக்கோங்க. கிண்டி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரொம்ப நேரம் அதை நம்ம உதுத்து விட போறோம். மசிச்சு மசிச்சு இதே மாதிரி உதுத்து விட்டுருங்க. அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே இதெல்லாம் செஞ்சிடணும். நல்லா உதிரி உதிரியா இருக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. தேங்காய் பூ வந்து துருவி போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாம அரைச்சி வச்ச தேங்காய் தான் இதோட சேர்த்துக்க போறோம். ஸோ ஹெவியா விளையாடிட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுங்க. தேங்காய் பூ அதிகமானா எது கழிச்சுக்கிட்டே இருக்கும். இது நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன், வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம், அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, அதனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இதே போல ஊத்திக்கோங்க. ஒரு 25 மில்லி ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க, அதனாலதான் இந்த மாதிரி புட்டு களி அந்த மாதிரி எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இதே போல அரிசியை வந்து வேக வச்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கோம், அதோட தேங்காய் பூ சேர்த்துருக்கோம், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை இதே போல செஞ்சு கொடுங்க. இதை இப்படியாவும் சாப்பிடலாம். நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன், அப்போதான் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போதே சாப்பிடலாம். இது போல ரெண்டாவது தடவை வேக வச்சு கொடுக்கும்போது நல்லா பஞ்சு போல ஆகிடும், அதுக்காக தான் நான் ரெண்டாவது தடவை வேக வச்சிருக்கேன். கலரும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் இதே போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் நிறைய தூவி சாப்பிட்டுக்கிறோம். இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ரெசிபிஸ் நான் செஞ்சு பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள நிறைய பேர் வேற பாஷை பேசுறவங்க இருக்கலாம், அவங்களுக்கும் சப்டைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம சப்டைட்டில் போய் கிளிக் பண்ணி அவங்களோட லாங்குவேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ.